Hi students, exercise 2.9 question number 4. Resolve the following rational expressions into partial fractions. கீழ் காணும் விதமுறு கோவைகளை பகுதி பின்னங்களாக பிரிக்க அப்படின்னு கொடுத்துக்கறாங்க. ஸோ இது சம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், அதாவது டினாமினேட்டர் இருக்கிற ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிக்குன்னா 3 times, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து 3 times ரிப்பீட் ஆகிக்குது. ஓகே, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதலாம். அதை தான் நம்ம எழுதி எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் கியூப்னு எழுதிக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம இது அதாவது ஃபேக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆனால் நம்ம வந்து செகண்ட் மாடல், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் கியூப்னு கொடுத்துருவோம் இல்லையா, இதில் ரிப்பீட்டட் ஆனால் இந்த மாதிரி எழுதுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஏ பை அந்த ரிப்பீட்டான ஒரு காரணி ஒரு டைம் எழுதுவோம், ஒரு அடுக்கில் எழுதுவோம். ஸோ 2 அடுக்கில், அடுத்து 3 அடுக்கில் எழுதுவோம். ஓகே, இது எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம எழுதுவோம். சப்போஸ் 2 ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா, ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் எழுதுனா போதுமானது. கியூபருக்கு கொடுத்தா கியூபருக்கு எழுதுகிறோம். ஸோ அப்போ இதை எழுதலாமா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ பை, ஸோ இந்த டைம் பார்த்து எழுதுங்க, ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து சி பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் கியூப். ஓகே, அப்போ 3 அடுக்கு வரைக்கும் எழுதுகிறோம் இல்லையா. அப்போ இதுதான் ஈக்குவேஷன் 1. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணி இதில் சப்ஸ்ட் பண்ண நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இதை வந்து எல்சியம் எடுக்கிறோம். ஸோ எல்சியம் என்ன அப்படின்னா, ஸோ ரைட் சைடு என்னென்னா எல்சியம் நமக்கு தெரியுதுல, 3 ஃபேக்டர் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் கியூப் தான் வந்து ஃபேக்டர். ஓகே, அப்போ அது 1 இருக்குது, 1 அடுக்கு இருக்குது, நம்ம 2 times இருக்கிறத பெருக்கிறோம். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே 2 இருக்குது, ஒரு காரணம் மட்டும் பெருக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கணும் போதுமானது. ப்ளஸ் சி இங்கே வந்து ஆல்ரெடி கியூப் இருக்குது, ஸோ பெருக்க வேண்டியதில்லை, சி மட்டும் வச்சுக்கிறோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆசிரியர்ஸ் அப்படி எழுதுகிறோம், எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் கியூப்னு எழுதுகிறோம். ஓகே, இங்கே அடுத்ததில் டினாமினேட்டர் 2 டைம் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம வந்து நியூமினேட்டர் டைமை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமினேட்டர் டைம் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ ஈக்குவேஷன் 2 வைக்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம எக்ஸுக்கு சம் வேல்யூ கொடுத்து அந்த ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு டைம் கேன்சல் ஆகிற மாதிரி எழுதலாம், எக்ஸுக்கு 1 போடலாம். ஸோ 1 போடும்போது ஏயும் காணாம போயிடும், பியும் காணாம போயிடும், சி மட்டும் கிடைக்கப்போ இங்கே ஏ இன்ட்டு என்ன 1 - 1 என்ன ஆயிரு அப்படின்னா 0 ஆயிரு. ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறோம் அப்படின்னா 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 என பிரதையிட, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸுக்கு 1. ஓகே, இது ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 இங்கே 1 - 1 0, அப்போ 0 × anything 0 தான். ஓகே, ஏ டைம் 0, அப்போ 1 - 1 0, 0 × anything 0, இங்கே சி மட்டும் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு தெரியுது இதெல்லாமே 0, அப்போ 1 = c, தட் இஸ் என்ன எழுதலாம், c = 1 நம்ம எழுதிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் என்ன வேல்யூ போடலான்னு பார்க்கலாம். இதில் என்ன வேல்யூ போடலாங்கிறத பாருங்கள், இங்கே வந்து வேறு எந்த வேல்யூ போட்டாலும் எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கிழக்கு லீக்வேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கிழக்கு லீக்வேட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்கொயர் ஏ டைம் மட்டும் வரைக்கும், அப்போ ஏ வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அதை ஈக்குவேட்டிங். ஓகே, ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயருடைய கிழக்கு எங்கே வருதுன்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய கிழக்கு லிங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயரினுடைய கிழவே இல்லை. ஸோ இங்கே வந்து 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு டேம் இல்லை, ஸோ டோட்டலாக 0. ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம விரிவுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, அதாவது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இப்படின்னு கிடைக்கி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ கிடைக்கும். ஓகே, அப்போ ஏ இன்ட்டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, ஸோ இங்கேயும் இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன, 0 ஆயிரும், 0, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் கீழே இல்லைன்னா, எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்லைனாலும் அது கேளுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஸோ இதில் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 2 நம்ம இது பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேமே இல்லை, ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0, கீழே 0. ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மட்டும் கிடைக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்து ஏ, ஒரு ரிமைனிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால் 0 0 போட்டாலும் தப்பு இல்லை, 0 + 0. நெக்ஸ்ட் சிஸ்டமில் 0 = a, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு நம்ம எழுதிடலாம் அப்படின்னா 0 சொல்லிடலாம். ஓகே, இப்போ 2 வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ 3வது வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 3வது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சா ரொம்ப எளிமையாக இருக்குது. எப்படி சார் ஈக்குவேஷன் கொண்டு வருது அப்படின்னா, நீங்கள் எக்ஸுக்கு 0 போடுங்க, அப்போ 0 போடும்போது இங்கே ஏ டைம் கிடைக்கும், பியும் கிடைக்கும், சியும் கிடைக்கும்.
அப்படி கிடைக்கும்போது நமக்கு ஆல்ரெடி ஏ தெரியும் சி தெரியும். ஓகே அப்போ பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ அதனால் வந்து நம்ம ஈக்குவேஷன் ரெண்டில் இன்னொன்று சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸுக்குவலாக ரெண்டு நம்ம சாரி எக்ஸுக்குவலாக ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என பிறதையிட ஈக்குவேஷன் ரெண்டுலேருந்து பாருங்கள் எக்ஸுக்குவலாக ஜீரோனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே எக்ஸு ஜீரோ. ஓகே ஜீரோ ரைட் சைடில் ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஒன்று தான், மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று தான் கிடைக்கும். ஓகே அவன் வந்து இன்ட்டு ஒன். ஓகே ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பி இன்ட்டு மைனஸ் ஒன் இது அப்படி சி அப்படி எழுதிக்கிறோம். அங்கே எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இதனால் சுருக்கிறது தான் ஜீரோ ஈக்குவல் டு ஏ, ஏ இன்ட்டு ஒன் ஏ, மைனஸ் ஓ மைனஸ் இன்ட்டு பி மைனஸ் பி ப்ளஸ் சி. ஓகே இப்போ இதெல்லாம் ஏபிசி எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு, நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ வேல்யூ என்னென்னா ஜீரோ, ஸோ ஏ வேல்யூ ஜீரோ, பி வேல்யூ என்னென்னா சி, சாரி பி வேல்யூ தெரியாது அதான் ஃபைன் பண்ண போகிறோம், சி வேல்யூ என்னென்னா ஒன். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா இங்கே ஜீரோ தான், இங்கே வந்து ஜீரோ விட்டுறலாம், மைனஸ் பி ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும். ஓகே பி எந்த பக்கம் இருந்தால் கூட நமக்கு என்ன ப்ளஸ்ன்னு கிடைக்கும், அப்போ பி எந்த பக்கம் பி ப்ளஸ் பின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன். ஸோ பி வேல்யூ என்னென்னங்கிறது தெரிஞ்சிச்சு, பி ஈக்குவல் டு ஒன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஏ வேல்யூ ஜீரோ தென் பி வேல்யூ ஒன் சி வேல்யூ ஒன்னு கிடச்சிச்சு. ஸோ ஈக்குவேஷன் ஒன்றில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஏ வேல்யூ, ஏ வேல்யூ ஜீரோ தான், ஜீரோ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி வேல்யூ ஒன்று, ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் சி வேல்யூ என்ன அப்படின்னா சி வேல்யூ ஒன் ப்ளஸ் ஒன். இப்போ அதுக்கு வந்து ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் கியூப்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே டி ஜீரோ இருக்கிறனால டிமைனிங் என்ன இருக்கா, ஜீரோ பை எனிதிங் ஜீரோ தான். ஸோ நம்ம வந்து மறுபடி ஒரு ஸ்டெப் சிம்பிளிகேஷன் பண்ணலாம், பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.